தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியின் செயலால் 7 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநர் தடையாக உள்ளார் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பல்வேறு சட்ட மசோதாக்கள் கிடப்பில் போட்டுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததால் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களை கடந்த வாரம் அரசுக்கு திருப்பி அனுப்பினார் ஆளுநர். திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்களை கடந்த சனிக்கிழமை பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி அன்றைய தினமே ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது தமிழ்நாடு அரசு. அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியின் செயலால் 7 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநர் தடையாக உள்ளார் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பல்வேறு மசோதாக்கள் கிடப்பில் போட்டுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததால் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களை கடந்த வாரம் அரசுக்கு திருப்பி அனுப்பினார் ஆளுநர். இந்நிலையில் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்களை கடந்த சனிக்கிழமை பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி அன்றைய தினமே ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.